Hi viewers, welcome to all. Today நம்ம பண்ண போறது doormat. அதுக்கு தேவையான materials பார்த்தீங்கன்னா 5 meter old saree, scissor and woolen thread needle. First வந்து நம்ம saree வந்து 4 ஆ fold பண்ணி இந்த மாதிரி வெச்சுக்கணும். அதுல சைடுல borders இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அது நமக்கு தேவையில்ல. இப்போ 2 inches gap வெச்சு gap விட்டு scissorல இந்த மாதிரி கட் பண்ணனும். Straight கட் பண்ணி அந்த 2 inches pieces வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி அடுத்து 2 இன்சஸ் கேப் விட்டு அடுத்த பீஸை எடுத்து வைக்கணும் அதே மாதிரி இப்படி கட் பண்ணி இந்த பீசஸ் 2 இன்ச் கேப் விட்டு இந்த பீசஸ் எல்லாம் மொத்தமா எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி வெச்சிரணும் இப்படி இருந்துச்சுனா நமக்கு பீசஸ் இப்படி மொத்தமா இருந்துச்சுனா சிக் ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பண்டலா நம்ம கிரியேட் பண்ணோம் இப்போ உள்ளன் த்ரெட் எப்படி பண்டலா இருக்கு அதே மாதிரி இந்த saree pieces-அ நம்ம பண்டலா கிரியேட் பண்றோம் இதுக்கு இடையில இந்த மாதிரி முந்தானி பீஸ் ஏதாவது இருக்கும் கலர்ஸ் வேற டிசைன்ல சோ அது நமக்கு தேவை இல்ல அத கட் பண்ணி அங்க போட்டாச்சு இப்போ அத ரொட்டேட் பண்ணி ஒரு பண்டலா இப்படி சுத்தி சுத்தி கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்பதான் நமக்கு வந்து டோர் மேட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்டில் அப்படி போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ அடுத்த பீஸ் எடுக்கறீங்க அதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முந்தானியோட பீஸ் இருக்கும் அதோட டிசைன்ஸ் இருக்கும் அது தேவையில்ல அத கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ அடுத்து இந்த ஏற்கனே போட்டதோட ஜாயின் பண்ணி அத ஒரு டைட் நாட் போடுறோம் டைட் நாட் போட்டு இத ரொட்டேட் பண்ணி வெச்சுக்கணும் இது மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டு ஒரு டைட் பண்டல் ஆக்கணும் இப்போ மேட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ரவுண்ட் ஷேப்ல கேப் போட்டு ரெண்டு நாட் போடணும் இந்த பாருங்க இந்த மாதிரி ரவுண்டா கேப் போட்டு 2 நாட்ஸ் போடணும் இப்போ இந்த மேட்டை வந்து நம்ம நீடல்லையும் பண்ணலாம் ஃபிங்கர்ஸ்லையும் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு ஃபிங்கர்ஸ்ல பண்ணி காமிக்க போறேன் இந்த ஹோல்க்குள்ள ஒரு ஃபிங்கர் அப்படி உள்ள விட்டு அந்த கிளாத்தை இப்படி டைட்டாக பிடிச்சி உள்ளே எடுக்கணும் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அகெயின் திரும்ப இந்த மாதிரி எடுத்து இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கிறணும் அதுலேயே இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த இதுக்குள்ளே உள்ளே விட்டு அந்த கிளாத்தை எடுத்திங்கன்னா டபுள் லூப் கிடைக்கும் அந்த நாட்குள்ளே விட்டு டபுள் லூப் கிடைக்கும் அகெயின் அந்த கிளாத்தை டபுள் லூப் வெளியில் எடுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் நாட் இருக்குல்ல நான் இடையில கேப் விட்டுருந்தேன்ல அதுக்குள்ளே உள்ளே விட்டு டபுள் லூப் கிடைக்கும் அகெயின் கிளாத்தை எடுக்கிறீங்க டபுள் லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கிறீங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ளே விடுறோம் கிளாத்தை எடுக்கிறோம் டபுள் லூப் கிடைக்கும் அகெயின் வந்து கிளாத்தை எடுத்து டபுள் லூப் உள்ள வழியே எடுக்கணும் அதே மாதிரி அகெயின் ஹோல்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கிறீங்க டபுள் லூப் கிடைக்கும் அகெயின் கிளாத்தை டபுள் லூப் வழியே எடுக்கணும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் உள்ளே விடுறீங்க எடுக்கிறீங்க டபுள் லூப் கிடைக்குது அகெயின் கிளாத்தை எடுக்கிறீங்க உள்ளே இப்படி விட்டு எடுக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தாலே உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் அந்த சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் முடிஞ்சோனையும் அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செயின் அந்த அடுத்த செயினில் விட்டு விட்டு இதே மாதிரி டபுள் லூப் ஸ்டிச்சஸ் தான் நம்ம போட போகிறோம் இந்த மாதிரி பாருங்கள் போட்டாச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிள் முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் சர்க்கிளுக்கும் அதே தான் அடுத்த செயினில் உள்ளே விட்டு இந்த மாதிரி டபுள் லூப் ஸ்டிச்சஸில் போடணும் பாருங்கள் போட்டு போட்டு இவ்வளோ நல்ல போட்டுகிட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெருசு கிடைக்கும் பாருங்கள் உள்ளே விடுறோம் எடுக்கிறோம் டபுள் லூப் கிடைக்கும் அகெயின் கிளாத் எடுக்கிறோம் டபுள் லூப் வெளியில் எடுக்கிறோம் இப்போ இதை போட்டுகிட்டே இருந்தால் பெரிய லெவல்லையும் நம்ம பெரிய சைஸும் கிடைக்கும் இப்போ நம்ம எதாவது அடுத்து வேறு ஏதாவது கலர் ஜாயின் பண்ணணுன்னா இந்த மாதிரி கலர் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அதையும் டபுள் லூப் ஸ்டிச்சஸ்லேயே இந்த மாதிரி சுற்றி போட்டுட்டிங்கன்னா நமக்கு ஒரு அழகான மேட் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்டை நம்ம ஓல்டு கிளாத்ஸ்லேயே இந்த மாதிரி டோர் மேட் நம்ம வீட்டுக்கு தேவைக்கேற்றாப்பில் போட்டு வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்